இப்போ நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட். இதை பயன்படுத்தி நம்ம இப்போ ஜூஸ் ரெடி பண்ண போகிறதும் கிடையாது, அதுக்கப்புறம் பொரியல் பண்ண போகிறதும் கிடையாது. பின்ன இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போது நேற்று வடித்து வச்சுருந்த கஞ்சி தண்ணி, சுடு தண்ணி, இதையும் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டு, இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பீட்ரூட்டை தோலை இழைச்சிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி, மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு நம்ம நேற்று வடித்து வச்சுருந்த சுடுதண்ணியை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். கிரைண்ட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு நைஸான துணியில் போட்டு ஃபில்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே சத்து மட்டும், சாரை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாரை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் அது கூட சேர்த்து எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில், ரூட்டில், ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு போட்டு பண்ணாலும் சீகக்காய் போட்டு பண்ணாலும் தண்ணியில் நல்லா கரைச்சிக்கிட்டு தலையில் அப்ளை பண்ணுங்கள். இதுபோல் வாரத்தில் 2 நாள் தலையில் ஏதாட்டு ஒன்று பேக்கு, ஹேர் பேக் ஏதாட்டு தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு ஷாம்பை நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிக்கிட்டு தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தோம்னா நம்ம இதுக்கு முந்தி இழந்த முடியை நம்ம மீட்டு கொண்டு வரலாம். நம்ம முடி எப்போதுமே சில்க்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.